எல்லோ லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேற்று பதிவிற்கு நல்ல ஒரு வரவேற்பு அளித்துள்ளீர்கள். அது சம்பந்தமான நிறைய ஜோடி சம்பந்தமான கேள்விகளுக்கும் இமெயில் வந்துள்ளது. அதற்கான பதில்கள் அடுத்தடுத்த தொடர்களில் உங்களுக்கு கிடைக்கும், பதில் கிடைக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால், கிரகங்கள் நம்மை பாதிக்கின்றனவா? நாம் எதற்காண்டி ஜோதிடம் என்று ஒன்றை பார்க்க வேண்டும்? எப்போவுமே சாதாரணமாக எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு காரியம் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்படின்ற போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்களில் மட்டும் ஜோதிடரை பார்ப்போம் அப்படின்ற ஒரு சில வழிமுறைகளை வைத்துள்ளார்கள். நிறைய பேர் வந்து ஜோதிடம் இல்லை, அதை நான் நம்புவதில்லை என்று வெளிப்படையாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் ரகசியமாக ஜோதிடர்களை அணுகிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலிருந்தும் ஜோதிடர்களுடைய ஆலோசனை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக உள்ளது. ஆதிகாலத்து அரசர்கள் அரசவையில் ஜோதிடர்களை வைத்திருந்தார்கள். நமக்கு எல்லா அனைவருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியான ஹிட்லர் ஒரு ஜோதிடரின் ஆலோசனைப்படியே அவருடைய தாக்குதல் அமைந்திருந்தது. மிகச்சரியாக கவனித்தோம் என்றால், ஒவ்வொரு அமாவாசையிலும் அவருடைய விமானப்படை தாக்குதல் இருந்தது என்று ஒரு குறிப்பு உண்டது. இதுபோல் பண்டைய காலம் தொட்டு இன்று வரை, தற்போது இன்னைக்கு வரைக்கும் எல்லா முக்கிய நபர்களுமே பின்னணியில் ஒரு சிறந்த ஜோதிடர்களை வைத்துள்ளனர்கள். அல்லது ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயத்தையும் கணிப்பையும் ஏற்றுக்கொண்டுதான் உள்ளார்கள். ஒரு கிரகம் எங்கேயோ உள்ளது சாதாரணமாக ஒரு விஞ்ஞானிகள் அல்லது கடவுளை நம்பாத நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. எங்கோ சுற்றி கொண்டிருக்கும் ஒரு கிரகம் எப்படி தனி மனிதனை பாதிக்கும் என்பதுதான். சாதாரணமாக நாம் யோசித்தோம் என்றால், எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இருப்பாங்க, ஒரு இரண்டு மூன்று பிள்ளைகள் இருப்பார்கள், அல்லது சில சமயங்களில் இரட்டை பிள்ளைகளே பிறப்பார்கள். அந்த இரட்டை பிள்ளைகள் எல்லாருமே ஒரே சூழ்நிலையில் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறக்கிறார்கள், ஒரே மாதிரியான சூழ்நிலையில் வளர்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு மாறுபடுகிறது, அந்த மாற்றம் எங்கிருந்து வருகிறது? ஏன்னா ஒரே வீட்டில் ஒரே சாப்பாடு தான், ஒரே அப்பா அம்மா தான், ஆனால் மாறுபடுகிறது. இதில் இன்னொரு கதையும், ஒரு சின்ன கதையும் நாம் இடையில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கடவுளை நம்பாதவர்கள் அல்லது ஜோதிடத்தை மறுப்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரே நேரத்தில் இரண்டு பேர் பிறக்கிறார்கள். அதாவது ராஜாவுக்கு ஒரு குழந்தை அரண்மனைக்குள் பிறந்தது, அதே நேரத்தில் அரண்மனைக்கு வெளியில் ஒரு குழந்தை பிறந்தது. இரண்டுமே ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள். அப்பொழுது கிரகநிலை ஒன்றுதானே, எப்படி ஒருவன் ராஜாவாகவும் ஒருவன் பிச்சைக்காரனாகவும் இருக்கிறான் என்பதுதான். இது சம்பந்தமாக நம்ம விளக்கங்களை பார்ப்போம். உங்களுக்கு இது ஜோதிட பலன்களை மட்டுமே சொல்லிவிட்டு போவதற்கு அகண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஜோதிடம் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நாம் உரையாடுவதற்காகவே இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்களுக்கு ஏற்படும் ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் முகவரிக்கு தாராளமாக அனுப்பினால் அடுத்தடுத்து வரும் தொடர்களில் உங்களுக்கு அதற்கான பதில் அளிக்கப்படும். இப்போ இந்த கதைக்கு வருவோம். கிரகம் எப்படி ஒருத்தனை பாதிக்குது, ஒருத்தனை பாதிக்கலை, இல்லை எல்லாரையுமே எப்படி பாதிக்கிறது அப்படின்றது தான் ஒரு விஷயம். ராஜா வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது, அரண்மனைக்கு வெளியில் ஒரு பிச்சைக்காரன் வீட்டில், அதாவது பிச்சை எடுப்பவனுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இரண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? ஜாத ரீதியாக கணிக்கும்போது அநேகமாக ஒரே இடம்தான் வரக்கூடியதாக இருக்கும். ஒரே இடம், ஒரே நேரம், பிறந்த ரெண்டு பேருடைய ஜாதத்தையும் கணிக்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். இதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் என்றால், அந்த தாய் கருவுற்றதிலிருந்து அந்த கரு உருவாகி ஒரு முழு குழந்தையாகி வெளியும் வரும் வரை அதன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் வளர்கிறது. அந்த வளர்வதற்குரிய உணவுப் பொருள் தாயின் இரத்தத்திலிருந்து வருகிறது. அந்த தாயின் இரத்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா மூலப்பொருட்களுமே அவள் உண்ட உணவிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த உணவுகள் நன்றாக கவனித்தோம் என்றால், குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலத்துக்குள் அல்லது 3 மாதத்துக்குள் விளைந்த பொருட்களிலிருந்து தான் அவள் உண்ண முடியும். எந்த உணவுப் பொருளும் நாம் அதிகபட்சமாக 1 வருடத்துக்கு மேல் சேமித்து வைப்பதில்லை. நன்றாக கவனித்தோம் என்றால், அரிசி அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் வைத்து உபயோகப்படுத்துவோம்.
அதற்கு மேற்பட்ட சில பொருட்கள் உண்டு. அதை குறுகிய காலங்களுக்குள் உருவானது. அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இயற்கையான தாவரங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அந்த இயற்கை தாவரங்கள் என்று எடுக்கும்போது இந்த தாவரங்கள் தான் 24 மணி நேரமும் நட்சத்திர மண்டலங்களையே வானத்தை நோக்கி நட்சத்திர மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கதிர்வீச்சுகளையும் தாங்கி வளர்கின்றன. ஒரு நெல் பயிர் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த காலத்தில் 6 மாதம் விளைகின்றார்கள். இப்போதுதான் தற்காலத்தில் ஒரு 90 நாளில் விளைவிக்கக்கூடிய வகையெல்லாம் உண்டு. அதில் விளையும் போது அந்த கதிர் அந்த பயிர்கள் இயற்கையோடு இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை தாங்கி வளர்கின்றன. அதிலிருந்து வரக்கூடிய அந்த தானியங்களை நாம் உட்கொள்ளும் போது அது எந்தெந்த கிரகத்தின் கதிர்வீச்சை தாங்கி வளர்ந்ததோ அந்த கதிர்வீச்சுகளுக்குரிய அந்த கிரகங்களுக்குரிய அந்த அம்சங்களை நமது உடலில் சேர்க்கின்றன. உணவு முக்கியமாக நம்மளை பாதிக்கிறது. ஒரு தாய் கருவுற்றிருக்கும்போது ஒரு பால் உணவை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அந்த பால் பசுவின் வயிற்றிலிருந்து வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்குள் அவள் அடைந்திருக்க வேண்டும். அந்த பால் பசுவின் உடலில் தயாராக அது உண்ட புல் மற்றும் தாவரங்களிலிருந்து உருவாயிருக்க வேண்டும். அப்படின்னு போது அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் அது தாவரமாக இருந்து ஒரு பசுவின் வயிற்றுக்குள் போய் அது பாலாகி தாயின் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவினுடைய உடலுக்கு வந்து சேரும். அந்த கரு ஒவ்வொரு செல்லாக உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கப்படும் போதும் அந்த நான் சொன்ன அந்த உணவுப் பொருள் அல்லது அந்த தாவரங்களிலிருந்து வரும்போதும் அந்த தாவரங்களிலிருந்து எடுக்கப்படும் போதும் அந்த கதிர்வீச்சுகள் குறைந்தபட்சம் அந்த கரு உருவாகியிருக்கக்கூடிய காலகட்டங்களில் உள்ள கிரக நிலையினுடைய பாதிப்புக்கேற்ப தான் அந்த கருவை உருவாகிறது. ஆக மனிதன் உருவாகும் போதே அந்த கதிர்வீச்சை எந்த கிரகத்தின் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதோ அல்லது குறைவாக இருக்கிறதோ அந்த அமைப்புக்கு தக்கனதான் அந்த உடல் உருவாகிறது. வளர்ந்து வந்து வெளியே வந்த பின்னும் அந்த கதிர்வீச்சுக்கு ஏற்பட மட்டுமே அந்த உடல் தற்காலத்தில் அந்த கதிர்வீச்சை வாங்க முடியும் அல்லது வாங்க முடியாது. இது ஒரு கருத்தாக வைத்துக்கொள்வோம். இன்னொரு கருத்து, நாம் நம்புகிறோம் நம்பவில்லை என்பதற்காண்டி எந்த ஒரு கிரகமும் நம்மளை பாதிக்காமல் விடுவதில்லை. நாம் நம்பினால் நம்பாவிட்டாலும் நமக்கு இப்போ அருகில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளக் பாயிண்ட்டில் கையை வச்சோம்னா கரண்ட் அடிக்கத்தான் செய்யும். அதேபோல் உங்கள் நம்பிக்கைக்கும் நம்பிக்கையின்மைக்கும் இங்கு இடமில்லை. எல்லா நபர்களுக்குமே கிரகத்தினுடைய இயக்கமும் கதிர்வீச்சும் உண்டு என்பதை நான் இங்கு உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பயிலிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.